ரெட்மியோட சப்ரானான ரெட்மி அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்ட் கோ ஃபோனான ரெட்மி கோவை இன்னும் ஒரு சில நாட்களில் பிலிப்பைன்ஸில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஆண்ட்ராய்ட் கோ என்னன்னு அப்புறமா சொல்லேன். இந்த ரெட்மி கோவோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இப்போ பார்ப்போம். 720p 5-inch HD டிஸ்பிளே இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ஃப்ரண்ட்ல அப்பாலச்சர் F2.2 5 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பேக்கில் அப்பாலச்சர் F2.2 8 MP ரியல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் டியூல் ஸ்ட்ரீம் ஸ்லாட்ஸோட லான்ச் ஆகும். இந்த ரெண்டு டியூல் ஸ்ட்ரீம் ஸ்லாட்ஸுமே 4G LTE சப்போர்ட் பண்ணும். இந்த ஃபோனில் ரெட்மி 5A கொடுத்த அதே ஸ்னாப் ட்ராகன் 425 ப்ராசஸர் தான் இந்த ஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்மி கோ ஃபோனில் வெறும் 1GB ரேம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 1GB ரேம் கொடுத்ததுக்கான ரீசன் நான் அப்புறமா சொல்லேன். இந்த ஃபோன் ஆண்ட்ராய்ட் வேர்ஷன் 8.1 ஓரியோ கோ எடிசனில் வந்து ரன் ஆகும். இந்த கோ எடிசன் என்னன்னு நான் அப்புறமா சொல்லலாம். இது நார்மலான ஆண்ட்ராய்ட் 8.1 வேர்ஷன் கிடையாது, இது கோ எடிசன். இந்த ஃபோனில் 8GB மெமரி ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னா 128GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன் ரெண்டு கலர் வேரியன்ஸில் லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூ அண்ட் பேக். 3000 mAh பேட்டரி இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்க, இது ஒரு அவுட்டேட்டட் மாடல் நீங்கள் கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க. அங்கே தாங்க ரெட்மி நிற்கலாங்க. இது ஒரு ஆண்ட்ராய்ட் கோ ஃபோன். இந்த ஆண்ட்ராய்ட் கோ 2017 கூகுள் கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஆண்ட்ராய்ட் கோ என்னென்னா ஒரு கம்மியான ஆர்டர் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபோன்லேயுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக கூகுள் இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்தாங்க. இன்னும் சிம்பிளாக சொன்னோம்னா இந்த ரெட்மி கோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா வெறும் 1GB ரேம்னா கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்பீட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரீசன் என்னென்னா இது வெறும் லைட் ஆப்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். அதாவது யூடியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூடியூப் கோ, கூகுள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூகுள் கோ, ஜிமெயில் கோ, இது மாதிரியான கோ எடிசன்ஸ் ஆப் மட்டும்தான் இதை சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக நீங்கள் யூடியூப் எடுக்கும்போது யூடியூப் மெமரி சைஸ் வந்து 30-40 MB வரைக்கும் வேரி ஆகும். பட் இது மாதிரியான கோ எடிசன்ஸ் ஆப்பில் வெறும் 10 MB வரும். ஸோ இதனால வந்து உங்கள் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்பீட் நல்லாவே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனில் நிறைய ஸ்பேசஸும் இருக்கும். இந்த ஃபோன் நார்மலாக யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பேசிக் செட் யூஸ் பண்ணுறவங்க இது மாதிரியான ஃபோன் யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் யாராவது வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் இது மாதிரியான ஃபோன் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோன் மார்க்கெட்டில் ஜியோ ஃபோனுக்கு ரொம்பவே காம்படிஷன்ஸாக இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா ஜியோ ஃபோன் வந்து 3000 தான் அந்த ஃபோனும் லான்ச் ஆகுது. ஸோ இது மாதிரியான ஃபோன் வந்து 3000-4000 வரைக்கும் லான்ச் ஆனால் இது ஜியோ ஃபோனுக்கு ரொம்ப காம்படிஷன்ஸ் கொடுக்கும். இந்த ஃபோனோட அஃபீஷியல் லான்ச் ப்ரைஸ் இன்னுமே சொல்லலை. இந்த ஃபோன் வந்து 3000-4000 லான்ச் ஆகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த ஃபோன் எவ்வளோக்கு லான்ச் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோன் லான்ச் ஆனால் நீங்கள் வாங்குவீங்களா இல்லை வாங்க மாட்டீங்களா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்களும் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கேட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் பண்ணிவிடுங்க.